சமூக நீதியை பத்தி பேசுறதுக்கு திருமாவளவனுக்கு அருகதை கிடையாது. சமூக நீதி பற்றி பேசுவதற்கு திருமாவுக்கு அருகதை இல்லை எனவும் திருமாவின் முதல்வர் கனவு பலிக்காது என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். என்ன பொறுத்தளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அது அவங்க கூட்டணி சம்பந்தமான அது திமுக வந்து அவருக்கு கொடுத்தால் அவங்களுடைய இது. இரண்டாவது நீங்க திருமாவளவனை பத்தி கேட்கறதுனால நான் ஒரு க்வெஸ்சன் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் கவனமா கேளுங்க. ஒரு இது நான் சொல்ல விரும்புறேன். சமூக நீதியை பத்தி பேசுறதுக்கு திருமாவளவனுக்கு அருகதை கிடையாது. சமூக நீதியினுடைய அம்பேத்கர் அவர்கள் சமூக நீதி பத்தி என்ன சொல்லியிருந்தார், அனைத்து மக்களுக்கும் சமுதாயத்தில் கடைக்கோடியில் இருக்கிற மக்களுக்கும் இடஒதுக்கீடு சென்று சேர வேண்டும் என்பதுதான் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய எண்ணம் கொள்கையாக இருந்தது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த திருமாவளவன் அவர்கள் இரட்டை வேடம் போடுகிறார். திருமாவளவன் எப்படி ஒரு தலித் தலைவராக இருக்க முடியும்? அருந்ததி இடஒதுக்கீடை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடுக்கிற திருமாவளவன் எப்படி ஒரு தலித் மக்களுடைய தலைவராக இருக்க முடியும்? இவர் எப்படி ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய தலைவராக இருக்க முடியும்? இவர் வந்து ஒரு அவருடைய ஒரு சின்ன கட்சி, அந்த கட்சி ஒரு சின்ன அமைப்புக்கான தலைவராக தான் நான் பார்க்கிறேன். அவர் ஒட்டுமொத்த தலித் மக்களுடைய தலைவரான அனைத்து தலித் மக்களும் அவர் ஒரே பார்வையில் பார்க்க வேண்டும். அதனால அவருடைய உண்மை முகமானது வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவருடைய உண்மையான தன்மை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவருடைய சமூக நீதி பத்தி பேசுறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. சமூக நீதினா கடைக்கோடியில் இருக்கிற தலித் நாட் ஒன்லி அருந்ததி, அருந்ததி கீழே அடுத்தடுத்து இன்னும் ஆட்கள் இருக்கிறாங்க. கடைக்கோடியில் இருக்கிற ஒவ்வொரு தலித் மக்களும் அனைவருக்கும் இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் என்பதுதான் அம்பேத்கர் அவர்களுடைய எண்ணம் கோரிக்கை. அவர் அதற்காகத்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடஒதுக்கீடே கொண்டு வந்தார். அந்த இடஒதுக்கீடை இன்று நீர்த்து போய செய்கின்ற அளவுக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.